மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று வேதத்தில் அவர் சொல்லுகிறார். இந்த வேத வார்த்தை கர்த்தருடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதா இருக்கிறது. என் வாழ்க்கையில நான் துக்கப்படுகிற நேரத்துல, நான் துயரப்படுகிற நேரத்துல, கஷ்டப்படுகிற நேரத்துல, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும், போராட்டங்கள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நிந்தனைகள் வரும்போதெல்லாம், நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம், இந்த பூமியில நிற்பதற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஒருவேளை உம்முடைய வேதம் வந்து எனக்கு மகிழ்ச்சியா இராதிருந்தால், நான் துக்கம் என் வாழ்க்கையில வரும்போது நான் அழிந்து போயிருப்பேன், என் துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நான் ஜெயிக்க முடியாமல் போயிருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில நிந்தனைகள் வரும்போதும், அவமானங்கள் வரும்போதும், போராட்டங்கள் வரும்பொழுதும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எனக்கு ஆறுதலா இராவிட்டால் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீத புஸ்தகம் 119 முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த வேதத்தை அவ்வளவு கனப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வசனம் அவ்வளவு அருமையானது. அவர் 103 வசனத்துல சொல்லும் போது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கிறது. இன்னொரு அழகான ஒரு வார்த்தை, எனக்கு பிடித்த வார்த்தை, 128 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று நான் எண்ணுகிறேன். அவர் சொல்றார், எல்லா கட்டளைகளும், நீர் எல்லாவற்றையும், எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று நான் நினைத்து சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்தை நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் எவ்வளவுக்கு நேசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறோமோ, இந்த வசனத்தை எவ்வளவுக்கு நாம் ஆராய்ச்சி செய்கிறோமோ, இந்த வார்த்தை நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வசனம் தான் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால், அப்படின்னா உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கவில்லை என்றால், என் வாழ்க்கையில வந்த துக்கம் என்னை அழித்து போட்டிருக்கும், என்னுடைய வாழ்க்கையில வந்த நெருக்கம் அவமானங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் என்னை செய்திருக்கும் என்று அவர் பாடுகிறதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 7 தாவீது பக்தன் இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி என்னை ரட்சியும், சத்துரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆத்மாவுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறான், என் ஆத்மாவை அழிக்கும்படிக்கு அவன் எழும்பி இருக்கிறான், ஆகவே அது பீராதபடிக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே சங்கீதக்காரன் பாடுகிறதை வாசிக்கிறோம். சங்கீதம் 6 வாசிக்கும் போது, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாவீது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் ஆத்மா வியாகுலப்படுகிறது, எனக்கு நீர் இறங்க வேண்டும், எனக்கு இறங்கி என் ஆத்மாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும் என்று சொல்லி சங்கீதக்காரர் நீங்க பாடுகிறதை வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அதுதான் அவருக்கு ஆறுதலாய் இருக்கிறது. சங்கீத 13 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது இப்படி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை இந்த ஏழைக்கு மறைப்பீர், என் இருதயத்துல சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சஞ்சலத்தை
நித்தம் நித்தம் எது வரைக்கும் என் ஆத்துமாவிலே என் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்து எது வரைக்கும் என் ஆத்துமாவிலே நான் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்தில் அழுகிறான். ஆண்டவரே, என் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்துக் கொண்டு நான் எது வரைக்கும் நான் கவலையோடு இருப்பேன், எது வரைக்கும் நான் அழுது கொண்டு இருப்பேன், எது வரைக்கும் நான் துக்கித்துக் கொண்டிருப்பேன், சத்துரு என் மேல் எது வரைக்கும் என்னை உயர்த்துவான், என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுத்தும் நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர் மன்றாடுகிறான். பரிசுத்த வான்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சஞ்சலங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில வந்த போதெல்லாம் ஆண்டருடைய வசனம்தான் அவர்களை தேற்றினது, ஆண்டருடைய வசனம்தான் அவர்களை பலப்படுத்தினது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக துக்கங்கள் வரலாம், பிரச்சனை வராத மனிதர்கள் யாரும் கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், துக்கங்கள் வரலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது சந்தோஷமாய் மாறும்? எப்பொழுது நம்ம ஆண்டருடைய வார்த்தையை கேட்கிறோமோ அந்த வார்த்தை என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது என்று சங்கீதக்காரர்கள் வேதத்திலே சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையில வந்த அவமானங்கள், நிந்தை, சஞ்சலம், அவருடைய வாழ்க்கையில வந்த நெருக்கம், உபத்திரவம் எல்லாவற்றையும் பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்துக் கொண்டு நான் எதுவரைக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், என்னை விடுவியும் என்று சொல்லுகிறான். அதே சங்கீதக்காரன் தாவீது 19 சங்கீதத்தில் சொல்லும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றைக்கும் நிலைக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமணிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கொற்றிருந்து ஒழுகும் தெளிதனிலும் மதுரமுழுதுமாயிருக்கிறது. அடுத்து சொல்றாரு, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த வேதத்தினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். இந்த வேத வசனம் தேனிலும் மதுரமுழுதுமாய் இருக்கிறது, தேனிலும் தேன் கூற்றினது ஒழுதும் தெளிதனும் மதுரமுழுதுமாய் இருக்கிறது. அவைகளால் இந்த வார்த்தையினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், இந்த வார்த்தையினால் என் வழியை சரிப்படுத்துகிறேன், இந்த வார்த்தை என்னை சீர்படுத்துகிறது, இந்த வசனம் என்னை ஸ்திரப்படுத்துகிறது, இந்த வசனம் என்னை பலப்படுத்துகிறது என்று தேவ சமூகத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவரே என்னை இந்த வார்த்தைகளை கை கொள்கிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு என்று வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். யோவான்ல வாசிக்கும் போது, வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல வாசிக்கும் போது, இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால், உம்முடைய வேத மாத்திரம் எனக்கு மகிழ மகிழ்ச்சியாயிராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்றைக்கோ மடிந்து போயிருப்பேன் என்று தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டருடைய வசனம் வெளியேறப்பெற்றது. இந்த வார்த்தை தேனிலும் தேன்கூட்டிலும் ஒழுகும் தெளிதனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இந்த வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு, இந்த வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது, இந்த வசனம் உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிறது, இந்த வசனம் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது, இந்த வேத வார்த்தை ஒரு மனிதனை, ஓ மடிந்து போன ஒரு மனிதனை தூக்கி எடுக்கிறது, இந்த வசனம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் தாகத்தோடு கேட்கிறார்களோ அவருடைய ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை, சரீரத்துல ஒரு விடுதலை கர்த்தருடைய ஆவியினவர் கட்டளிடுகிறவராய் இருக்கிறார். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் எனப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் இறங்கி வந்து கிரீ செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பகவான் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அதுதான் எனக்கு தியானம் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறான். ஆண்டவருடைய வேதத்துல நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏந்த வேதத்துல நான் பிரியமாய் இருக்கிறேன், உம்முடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 113 சொல்லுகிறார், அவர் சொல்லும்போது வீண் சிந்தைகளை நான்
நான் வெறுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வீண் சிந்தைகள், அநேக ஆயிரக்கணக்கான வீணான சிந்தைகள் வருகிறது. எல்லா சிந்தைகளையும் நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை மனுஷன் காத்து நடவாதபடினால் என் கண்களது நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சங்கீதக்காரர்கள் வேதத்துல பாடுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தான் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. இந்த வேத வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிறது. இந்த வேத வார்த்தை தான் ஊழியத்துல நம்மளை ஓட வைக்கிறது. இந்த வசனம் நம்மளை தேற்றுகிறது. இந்த வசனம் தான் நம்மளை பலப்படுத்துகிறது. இந்த வசனம் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்குகிறார், நம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை திடப்படுத்துகிறார், நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய வேதத்தை அதிகமாய் நேசிப்போம், அதிகமாய் தேவனை தொழுது கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய யோசுவாவுடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது அங்கு மோசையை பார்த்து, மோசையை மறித்த உடனே அன்றைக்கு யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, யோசுவா நீ பலங்கொடு திடமனதாயிரு, பயப்படும் திகைக்க வேண்டாம், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் மோசையோட எப்படி இருந்தனோ அது போல நான் ஓ கூட இருப்பேன், நான் ஓ கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்துவேன், இந்த ஊழியத்தை செய்ய வைப்பேன், இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ பயப்படாத, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சங்கீதக்காரன் ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று யோசுவாவை கர்த்தர் பலப்படுத்தினார். ஆனால் யோசுவாவை சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யோசுவா ஒன்னு இல்லை, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, இது எழுதியிருக்கிறவைகளை வெளியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கணும், இரவும் பகலும் அதை நீ தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமான நடந்து கொள்வாய், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமானதாக இரு, திகையாதே கலங்காதே, நீ போக இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தான் நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் என்னை நம்ப பண்ணின, நீர் என்னை நம்ப பண்ணின இந்த வசனம் உமது அடியேனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. இந்த வசனம் நம்மளை ஆறுதல் படுத்துகிறது. இந்த வசனம் நம்மளை பலப்படுத்துகிறது. இந்த வசனம் நம்மளை தைரியப்படுத்துகிறது. ஆகவே இந்த வேத வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானமா இருக்கும் பொழுது, இந்த வேத வசனம் நமக்கு இரவும் பகலும் தியானமா இருக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று வேதத்துல சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்று மட்டும் இந்த வேதத்தை கனப்படுத்துவோம், வேதத்தை நேசிப்போம், இந்த வேத வசனத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் இந்த வேத வசனம், இந்த வார்த்தை நம்மளை அற்புதமாய் நம்மளை நடத்தும். ஒருபோதும் அழிய விடாதபடி கர்த்தர் நம்மளை அற்புதமாய் தூக்கி எடுத்து நம்மளை ஓடச் செய்வார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உம்முடைய வேதம், உம்முடைய வேத வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்திருந்தால், இராதிருந்தால் நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வசனம்தான் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தது. நான் துக்கப்பட்ட நேரத்திலே உம்முடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சி. நான் நிந்திக்கப்பட்ட நேரத்திலே உம்முடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சி. நான் அவமானப்பட்ட நேரத்திலே உம்முடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தது. ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவர் சொல்றார், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கஷ்டப்பட்ட நேரத்திலே உம்முடைய வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தது. நான் நிந்திக்கப்பட்ட நேரத்திலே உம்முடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தது. என்ன சங்கீதம் 119 முழுவதும் சொல்லும் பொழுது, நிந்தையும் அவமான
அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் என்று அவர் பாடியிருக்கிறார். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், பிரபுக்களெல்லாம் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நான் உடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். ஆகவே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில, பரிசுத்தனுடைய வாழ்க்கையில இந்த சங்கீதக்காரனுடைய பாடல் பாடும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய நான் வாழ்க்கையில துக்கப்பட்ட நேரத்தில் உம்முடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி, நான் வேதனைப்பட்ட நேரத்தில் உம்முடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி, நான் கஷ்டப்பட்ட நேரத்தில், நிந்திக்கப்பட்ட நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், அவமானப்பட்ட நேரத்தில், நான் தள்ளப்பட்ட நேரத்தில், ஒதுக்கப்பட்ட நேரத்தில் இந்த வசனம் எனக்கு ஆறுதலா இருந்தது, இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு பலனா இருந்தது, இந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, இந்த வார்த்தை எனக்கு சுகம் கொடுத்தது, இந்த வேத வசனம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, இந்த வசனத்தை தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் எவ்வளவுக்கு நேசிக்கிறேனோ எனக்கு சமாதானம் உண்டு, எவ்வளவுக்கு இதை நான் நேசிக்கிறேனோ வாசிக்கிறேனோ இந்த வசனம் எனக்கு சுகத்தை கொடுக்கிறது, இந்த வசனத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு சுகத்தை கொடுக்கிறது, எனக்கு ஆறுதலை கொடுக்கிறது, எனக்கு பலத்தை கொடுக்கிறது, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, என்னை ஆசீர்வாதமுள்ள பிள்ளையாய் என்னை மாற்றுகிறது, இந்த வசனம் என்னை உயிருள்ளவனாக, என்னை ஓ பலசாலியாக, இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. சோர்ந்து போன எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யாக்கோப்பை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை பிடித்தார்கள். ஆண்டவர் பேசின அந்த வசனம் தான் அந்த தனிமையான நேரத்தில் யாக்கோப்புக்கு ஆறுதலாய் இருந்தது, மன மகிழ்ச்சியாய் இருந்தது. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டுதான் யாக்கோப்பு ஓடினார். அவருடைய வாழ்க்கையிலே திரும்பி வரும்போது சொன்னார், நான் கோளும் தடியுமாய் போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். எப்படி அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டார், நான் போகிடமெல்லாம் உன்னோடு வருவேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் வசனத்தின் மூலம் பேசினாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கையில, கடந்து போகிற வாழ்க்கையிலே அவருக்கு மன மகிழ்ச்சியாய் இருந்தது, அவருக்கு ஆறுதலாய் இருந்தது. சொல்லிக்கொண்டே போகலாம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் சொன்ன வார்த்தை தான் ஆறுதலாக இருந்தது, மன மகிழ்ச்சியாய் இருந்தது. இன்றைக்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகளில் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலே இந்த வசனம் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேருடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன், உடைந்து போன நேரத்திலே அவர்கள் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் இந்த வேதத்தின் வழியாக ஒவ்வொரு மனிதனையும், துக்கப்பட்ட மனிதர்களை கர்த்தர் தேற்றி இருக்கிறார். கண்ணீரோடு வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனத்தின் மூலமாய் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தமுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வசனத்தின் மூலமாய் பேசி எத்தனையோ ஆயிரங்களை ரட்சித்திருக்கிறார், எத்தனையோ பிள்ளைகளை தேற்றி இருக்கிறார், ஆறுதல் படுத்திருக்கிறார், பலப்படுத்திருக்கிறார், சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அதே தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக, நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதாக, நம்மளை தேற்றுகிறதாக, நம்மளை பலப்படுத்துகிறதாக, நமக்கு சுகம் கொடுத்ததாக, நம்மை நிலைநிறுத்துகிறதாக இந்த வசனம் இந்த நாளிலே புறப்பட்டு வருவதாக. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை உங்களுக்கு நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போதெல்லாம் இந்த வேத வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், உங்களை பலப்படுத்தும், குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இருந்தது, ஆகவேதான் என் துக்கம் என்னுடைய வாழ்க்கையில வழிபொழுது நான் அழிந்து போகாதபடி உம்முடைய வசனம் என்னை காத்து கொண்டது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு, துக்கத்துல அழிந்து போய் விடாதபடி, நெருக்கத்துல நீங்கள் மடிந்து போய் விடாதபடி இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், இந்த வசனம் உங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றும்,
இந்த வசனம் உங்களை விடுவிக்கும், இந்த வசனம் உங்களை சுகமாக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்கள் தருத்திரங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமிடுவதாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை நேசிப்போம், வசனத்திலே பிரியப்படுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சங்கீதக்காரன் பாடினாரே, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் நான் துக்கத்துல என்றோ துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில உங்க வேதம் தான் அவரை மன மகிழ்ச்சியை, ஆண்டவரே உங்களுடைய வேதம் தான் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ நிந்தைகள் வந்திருக்கிறது. சங்கீதத்தை 119 சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்த நிந்தைகளை சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில வந்த அவமானத்தை சொல்லுகிறார். அவர்களுக்கு விரோதமாய் பிரபுக்களெல்லாம் கூடி பேசினதை, அவருக்கு விரோதமாய் ஆண்டவரே தவறான ஆலோசனை பண்ணி அவருக்கு விரோதமாய் பேசி கொண்டதை எல்லாம் அவர் இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். ஆனால் அவர் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தை, என் வாழ்க்கையில துக்கம் வந்தது, என் வாழ்க்கையில நெருக்கம் வந்தது, என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில உம்முடைய வேதம் என மன மகிழ்ச்சியா இராது இருந்தால் நான் எப்பயோ நம் அடிந்து போயிருப்பேன், துக்கத்துல அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் அவர் இந்த சங்கீதம் முழுவதும் பாடும்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வேதத்துல நான் நேசிக்கிறேன், உம்முடைய வேதத்துல பிரியமா இருக்கிறேன், வீண் வார்த்தைகளை வெறுத்து உம்முடைய வேதத்துல பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உம்முடைய வேதத்தை நாங்கள் அதிகமாய் நேசிக்க, உம்முடைய வேதத்தை அதிகமாய் உட்கொள்ள, ஆகாரத்தை விட யோபு சொல்வது போல, ஆகாரத்தை விட உம்முடைய வசனத்தை காத்து கொண்டேன்னு சொன்னது போல, உணவை விட அதிகமாய் உம்முடைய வசனத்தை நேசிக்கவும், உம்முடைய வசனத்தை யோசிக்கவும், சிந்திக்கவும், ஆராய்ச்சி பண்ணவும், உம்முடைய வசனத்தின்படி வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஆறுதலை தருவதற்காய் ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உம்முடைய வேதத்தை நேசிக்க கர்த்தர்களை ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.